ஏன் ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம்? உங்களுக்குள் முதலாவது விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒன்றை உங்களுக்குள் செய்வதற்கு முன்பாக உங்களுக்குள் விருப்பத்தையும் பிறகு செய்கையையும் ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லாம் வச்சுக்கிட்டு சிக்கன் பீஸ் வைக்கும்போது ராஜ்குமார் என்ன சொல்லிடுவாப்பில், ஐயோ வேணாம் வேணாம், நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாப்பில். ஒன்று நான் சொல்லுவேன், போன பிறகு உனக்கு வேணாம்னா வாங்கி எனக்கு கொடு, ஏன் இலைக்கு வர்றத வேணான்ற பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், உனக்கு வேணாம்னா வாங்கி எனக்கு கொடு. கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் தலைக்கு திரும்பியது. யோபு சொல்கிறான், நிறையா பேர் கொரியரை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கெல்லாம் என் அட்ரஸை போட்டு நான் வாங்கிட்டேன்றான். ஆமாம், அன்பு பிதாவே, இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் பிரசங்கிகளுக்கு நீங்கள் ஐஸ்வர்யத்தை தாங்க. எந்த பிரசங்கியெல்லாம் ஐஸ்வர்யத்தை வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன தரலாம்னு இருந்தீங்களோ அதெல்லாம் ஜஸ்டின் ஆகி என் பேருக்கு தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, கட்டியாகைய ஸ்டார்ட் பண்ணும்போதே அக்கவுண்ட் ஹேக் பண்ணியாச்சு, அம்புட்டு ரீடைரக்டட் டு ஜஸ்டின் அக்கவுண்ட். ஆமென். ஏ அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை என்ன சொல்கிறது? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகும். இவன் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். ஆமே, ஆசீர்வாதத்தை முதல்ல நீங்க விரும்பணும் சார். பிசாசு வஞ்சகமா என்ன தெரியுமா செஞ்சான், மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆசீர்வாதத்தை விரும்பிட்டால் அவங்க அப்பா அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவாரு அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த மன விருப்பம்ன்றது பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், பரலோகத்திலே மிகவும் கவனிக்கப்படுகிற ஒரு விஷயம், மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் மனிதர்கள் ஐஸ்வர்யத்தை விரும்பும் போது, குறிப்பாக விசுவாசிகள் விரும்பும் போது தேவன் அதை தந்துருவார். ஆமே, அதனால் என்ன செய்ய வச்சான், ஐஸ்வர்யத்து மேலே இருக்க விருப்பத்தையே பிசாசின் உபதேசம் பண்ணக்கூடிய ஊழியர்களை வைத்து அந்த விருப்பத்தையும் எடுத்தான். ஐஸ்வர்யத்தை நேசிக்காத நேசிக்காத நேசிக்காதன்னு சொன்ன உடனே இவன் விருப்பம் அப்படியே வெளியே போகுது. அப்போ தேவன் என்ன செய்ய முடியாது, ஒருத்தன் விருப்பத்தை மீறி ஒன்றை செய்ய. ஆமாம், ஏன் ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம்? உங்களுக்குள் முதலாவது விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒன்றை உங்களுக்குள் செய்வதற்கு முன்பாக உங்களுக்குள் விருப்பத்தையும் பிறகு செய்கையும் ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். த ப்ராஸ்பரிட்டி முதலாவது உங்களுக்குள்ள விருப்பத்தை கொண்டு வரப்போகுது. ஆமாம், இப்போ தான் உங்களுக்கு அப்படியே விருப்பம் வளருது. பண தேவைன்ற விருப்பம் இல்லை, அதை தாண்டின விருப்பம். ஆமாம், திருச்சி வரைக்கும் போயிருக்கேன் சார், திருச்சியை தாண்டி போனதில்ல, இனிமேல் போக போகிறீங்க, டெல்லி வரைக்கும் போக போகிறீங்க. அதை தாண்டி நீங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களா, அதை தாண்டி விருப்பங்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமாம், இது ஏதோ ஒரு சிறு குழுக்கு மாத்திரம் பேசுகிற, ஒரு சிறிய கூட்டத்துக்கு பேசுகிற வார்த்தை அல்ல, உலகம் முழுவதற்கும் கடந்து செல்கிற வார்த்தை. கெனத் ஹேகன் வந்து பிலிவர்ஸ் அத்தாரிட்டி பேசும்போது 200 பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு 200 லட்சம் கேட்டிருக்காங்க இந்த வார்த்தையை. ஆனால் அவர் பேசினது 200 பேருக்கு. அவர் பேசின இன்றைக்கு எழுதப்பட்ட மிகப்பெரிய புத்தகங்கள் எல்லாம் அந்த சிறு சபைக்கு பேசப்பட்டது. ஆமாம், ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடும்போது வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் 5000 பேருக்கு பாடுறாரு, 5 பேருக்கு முன்னாடி தான் பாடுறாரு, ஆனால் காப்பி 50,000 5 லட்சம் பேருக்கு போகுது. அப்படித்தான் ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இதனோட காப்பி பல லட்சங்களுக்கு போகிறது, பல வருஷங்கள் பேசப்போகிறது, கோடிக்கணக்கான பேரை வறுமையின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். ஆமென்.